Hello friends, welcome to Shahithya Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா straws யூஸ் பண்ணி ஒரு அழகான ஹோம் டெக்கர் சோ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் நிறைய straws எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு அட்டை, அது நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கம், நெக்ஸ்ட் இது வந்து கோல்ட் ஸ்ப்ரே. So இது ஆல்ரெடி எங்க வீட்ல இருந்துச்சு, சோ அத நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து இந்த ஸ்ப்ரே வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா இந்த கம் வந்து அந்த ஷீட் அந்த அட்டையில வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ராஸா எடுத்து கேர்ஃபுல்லா ஒட்டுங்க. பக்கத்துல கொஞ்சம் கேப் இருந்தா கூட ஓகே தான். ஸோ ஒன் பை ஒன்னா ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து ஒரு 3 செட் ஆஃப் ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஒன்று பெருசு, இன்னொன்று வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 சைஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த பெருசை விட கொஞ்சம் சின்னது. ஸோ அந்த கேப் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கேப் தோணுதோ அந்த இடத்துலலாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து அதை விட குட்டி, இதையும் அதே மாதிரியே கேப்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஸ்ட்ராஸ் வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும், கேப்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ ஒட்டியாச்சு, அவ்வளோதான். நீங்கள் அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரே அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்க ஈவனாக இருக்கும், கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கும். அண்டு கொஞ்சம் லைட் கலர் உள்ள செவரில் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்க எடுத்து கொடுக்கும் நல்லா. ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த கோல்டு ஸ்ப்ரே இருக்குல்ல அது வந்து நான் அடிச்சிட்ருக்கேன். அண்ட் இன்னொன்று, அந்த ஸ்ப்ரே அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து அடிங்க, ஏன்னா சம்டைம்ஸ் வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அது ஒத்துக்காது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.